ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எல்ஐசியினுடைய பென்ஷன் பிளானான நியூ ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் 858 பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த LIC'c நியூ ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் 858 எந்த ஒரு பங்கு சந்தையை சாராத ஒரு நான் லிங்க்டு பாலிசி. ஸோ எந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதற்கான பென்ஷன் அமௌண்ட்டை கேரண்டியாக திரும்ப பெறலாம். கூடவே இந்த பாலிசி ஒரு சிங்கிள் பிரீமியம் டிஃபர்டு ஆனுவிட்டி பிளான். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. ஆனுவிட்டி பிளானை பென்ஷன் பிளான் கூட சொல்லலாம். பென்ஷன் பிளானை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று இமீடியட் பென்ஷன் பிளான், ரெண்டாவது டிஃபர்டு பென்ஷன் பிளான். இமீடியட் பென்ஷன் பிளான் அப்படின்னா ஒன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ண அடுத்த மாதத்துலேருந்தே உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகும். டிஃபர்டு பென்ஷன் பிளான் அப்படின்னா பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த LIC'c நியூ ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் 858 ரெண்டாவது பென்ஷன் பிளானான டிஃபர்டு பென்ஷன் பிளான். பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியடாக நீங்கள் எவ்வளவு கால அளவு செலக்ட் பண்ணுறீங்களோ அதற்கு அப்புறம் தான் உங்களுடைய பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாலிசியை ரெண்டு விதமான ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஒன்று டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் சிங்கிள் லைஃப், ரெண்டாவது டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் ஜாயிண்ட் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் சிங்கிள் லைஃப்பில் பாலிசி ஹோல்டருக்கு மட்டும் லைஃப் கவர் வழங்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனான டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் ஜாயிண்ட் லைஃப்பில் ஜாயிண்ட் லைஃப் கவரேஜ் வழங்குறாங்க. ஜாயிண்ட் லைஃப் ஆனுவிட்டி பிளானில் கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை சகோதர சகோதரிகள் இல்லை பேரண்ட்ஸ் தாய் தந்தை தாத்தா பாட்டி அல்லது பேர குழந்தைகளுடைய பெயர்லையும் ஜாயிண்ட்டாக இந்த பாலிசியை வாங்கலாம். மோட் ஆஃப் பென்ஷன், ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை பெறலாம். இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு எதுவும் இல்லை. பாலிசி ஹோல்டர் வாழ்நாள் முழுவதும் சர்வைவல் பெனிஃபிட்டாக பென்ஷன் வாங்கலாம். பாலிசி ஹோல்டருடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நாமினி டெத் பெனிஃபிட்டை பெறுவாங்க. அடுத்து இந்த பாலிசி வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 150,000 ரூபாய். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பாலிசி ஹோல்டர் மந்த்லி பென்ஷன் பிளானை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் வாங்குவதற்கு ஈக்குவலான பர்ச்சேசிங் வேல்யூவை டெபாசிட் பண்ணி தான் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவே பென்ஷன் மோடு குவார்ட்டர்லியை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3000க்கு ஈக்குவலான வேல்யூவும், ஹாஃப் இயர்லியை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 6000க்கு ஈக்குவலான வேல்யூவும், ஆனுவல் அதாவது வருஷத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 12,000 பென்ஷன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கலாம். குறைந்தபட்ச பர்ச்சேசிங் ப்ரைஸான 150,000ங்கிறது உங்களுடைய வயது, நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன், மோட் ஆஃப் பென்ஷனை பொறுத்து அதிகமாகும். ஸோ இந்த பாலிசியில் குறைந்தபட்ச மாத பென்ஷன் 1000 ரூபாய், மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட், உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். மேக்ஸிமம் ஆனுவிட்டி அதாவது அதிகபட்ச பென்ஷன் இந்த பாலிசியில் நோ லிமிட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த பாலிசியை வாங்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான பென்ஷனாக நீங்கள் பெறலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான மினிமம் ஏஜ் என்ட்ரி குறைந்தபட்ச வயது 30 வயது, மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி 79 இயர்ஸ் 79 வருடம். ஸோ 30 வயதுலேருந்து 79 வயதுக்குள்ளே ஒரு நபர் இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். மினிமம் டெஃபர்மெண்ட் பீரியட் 1 வருடம், அதாவது இந்த பாலிசியை வாங்கி 1 வருட கால அளவுக்கு அப்புறம் உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம். அதுவே மேக்ஸிமம் டெஃபர்மெண்ட் பீரியட் 12 வருடம், பாலிசியை வாங்கி 12 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெஃபர்மெண்ட் பீரியடாக நீங்கள் எவ்வளவு கால அளவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை பொறுத்தும் உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். பென்ஷன் அமௌண்ட்டுக்காக குறைந்தபட்சம் 1 வருடமாவது காத்திருக்க வேண்டி இருக்கிறதுனாலேயே இந்த பாலிசி ஒரு டிஃபர்மெண்ட் ஆனுவிட்டி பாலிசி. மினிமம் வெஸ்டிங் ஏஜ், பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பாலிசி ஹோல்டருடைய வயது கண்டிப்பாக 31 வயதை தாண்டி இருக்கணும். அதாவது ஒரு நபர் 30 வயதில் 1 வருட டிஃபர்மெண்ட் பீரியடில் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணி 31வது வயதுலேருந்து அவங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை பெறலாம். மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ் 80 இயர்ஸ் 80 வயது, 79 வயதில் 1 வருட டிஃபர்மெண்ட் பீரியடில் இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணி 80வது வயதுலேருந்து பென்ஷன் அமௌண்ட்டை பெறலாம். மாற்றுத்திறனாளிகள் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வழங்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பாலிசியில் மினிமம் ஆனுவிட்டி, மினிமம் பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 50,000 ரூபாயிலிருந்து இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து இன்சென்டிவ் ஃபார் ஹை பர்ச்சேஸ் ப்ரைஸ், இந்த பாலிசியை அதிகமான அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இன்சென்டிவும் வழங்குறாங்க. இந்த இன்சென்டிவ் வாங்குறதுனால பென்ஷன் அமௌண்ட்டும் அதிகமாகும். இன்சென்டிவாக எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 லட்சத்திலிருந்து 9,99,999 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் ப்ரைஸில் உள்ள ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 1 ரூபாய் 50 பைசா இன்சென்டிவாக வழங்குறாங்க. அதுவே 10 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு 1 ரூபாய் கம்மியாக இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 2 ரூபாய் 10 பைசா இன்சென்டிவாக வழங்குறாங்க. அடுத்தடுத்து அதிகமான பர்ச்சேசிங் வேல்யூக்கு எவ்வளோ இன்சென்டிவ் வழங்குறாங்கிற டீட்டெயில்ஸை டேபிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்சென்டிவ் அதிகமாகிறதுனால பென்ஷன் அமௌண்ட்டும் அதிகமாகும். அடுத்து டெத் பெனிஃபிட், இந்த பாலிசியில் 3 விதமான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லம்சம் டெத் பெனிஃபிட், அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நாமினிக்கு டெத் பெனிஃபிட் அமௌண்ட் மொத்தமாகவே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஆனுவிட்டைசேஷன் ஆஃப் டெத் பெனிஃபிட், இந்த ஆப்ஷன் மூலமாக பாலிசி ஹோல்டர்னுடைய நாமினிக்கு ரெகுலர் பென்ஷன் வழங்குவாங்க. மூன்றாவது ஆப்ஷன் இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் 5 அல்லது 10 அல்லது 15 வருடத்திற்கு மாதம் மாதமோ இல்லை குவார்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறையோ இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ பாலிசி ஹோல்டர்னுடைய நாமினிக்கு டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் வழங்குவாங்க. இந்த 3 ஆப்ஷனில் பாலிசி ஹோல்டர் எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டர் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும், அவங்களுடைய நாமினி இந்த ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட், இந்த பாலிசியில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்துகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் வரி விளக்க நீங்கள் பெறலாம். பாலிசியின் மூலமாக பெறக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம், ஐடிஆர் நீங்கள் நிறைக்கும் போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆகணும். அதுவே பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ, இதற்காக நீங்கள் எந்த ஒரு வரியும் கட்ட தேவையில்லை. அடுத்து சரண்டர் பாலிசி, ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எப்போ வேணால் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். பாலிசியை வாங்கி 3 வருடத்திற்குள்ள சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ச்சேசிங் வேல்யூவில் 75% இந்த பாலிசியின் மூலமாக எவ்வளோ பென்ஷன் வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. எக்ஸாம்பிள், 10 லட்சரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 3 வருடத்துக்குள்ளே இந்த பாலிசியை சரண்டர் பண்ணும் பட்சத்தில் 10 லட்சத்தினுடைய 75% 7,50,000 இந்த பாலிசியின் மூலமாக எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் வாங்கியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. அதுவே 4 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பென்ஷன் வாங்கியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுடைய பர்ச்சேசிங் வேல்யூனுடைய 90% அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட், லோன் ஃபெசிலிட்டி, ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக சரண்டர் வேல்யூனுடைய 80% வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 50 வயதில் 10 லட்சரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா பென்ஷன் மூடம் மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் டேக்ஸோட 10,18,000 டெபாசிட் பண்ணணும். ஆனுவிட்டி ஆப்ஷனில் டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் சிங்கிள் லைஃபாக செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் டிஃபர்மெண்ட் பீரியடாக 5 வருடம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத பென்ஷன் 5,503 ரூபாய். 10 வருடம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத பென்ஷன் 7,319 ரூபாய். பாலிசியினுடைய அதிகபட்சமான டிஃபர்மெண்ட் பீரியடான 12 வருடத்தை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 12 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத பென்ஷன் 8,159 ரூபாய். இந்த பென்ஷன் அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டர்னுடைய லைஃப் லாங், அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பெறலாம். இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு டெத் பெனிஃபிட் அமௌண்ட் வழங்குவாங்க. இந்த டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை 2 விதமாக கேல்குலேட் பண்ணுறாங்க. இந்த 2 விதத்துலையும் எதில் அதிகமான அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் ஆன் டெத் மைனஸ் டோட்டல் ஆனுவிட்டி பே அவுட்ஸ் டில் டேட் ஆஃப் டெத், இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டர் இறக்குற வரைக்கும் எவ்வளோ பென்ஷன் வாங்கியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் ஆன் டெத்துங்கிறது அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டாக மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை பாலிசியினுடைய டிஃபர்மெண்ட் பீரியடாக எவ்வளோ காலம் செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த காலத்துக்கு மட்டும் வழங்குவாங்க. ரெண்டாவது கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 105% டெத் பெனிஃபிட்டாக வழங்குவாங்க. இந்த 2 கேல்குலேஷனில் எந்த கேல்குலேஷனில் அதிகமான அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை டெத் பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருடைய நாமினிக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த பாலிசி மூலமாக பர்ச்சேசிங் ப்ரைஸினுடைய 105% அமௌண்ட்டை கன்ஃபார்மாக டெத் பெனிஃபிட்டாக பெறலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அவங்களுடைய நாமினி டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக 10.50 லட்சம் இல்லை அதற்கு அதிகமான அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டர் டெத் பெனிஃபிட் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதன்படி பெறலாம். அதுவே பாலிசி ஹோல்டர் 2வது ஆப்ஷனான டிஃபர்டு ஆனுவிட்டி ஃபார் ஜாயிண்ட் லைஃபை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தன்னுடைய மனைவியின் பெயரை ஆட் பண்ணியிருக்கும் பட்சத்தில்
கணவன் மனைவி இரண்டு பேரில் யார் அதிகமான நாட்கள் வாழ்கிறாங்களோ அது வரைக்குமான பென்ஷன் அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். டிஃபர்மெண்ட் பீரியடாக 5 வருடம் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 5 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத பென்ஷன் 5375 ரூபாய். அதுவே டிஃபர்மெண்ட் பீரியடாக 10 வருடம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 வருடத்திற்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த பாலிசியின் மூலமாக 7183 ரூபாய் பென்ஷனாக பெறலாம். அதுவே இந்த பாலிசியினுடைய அதிகபட்ச டிஃபர்மெண்ட் பீரியடான 12 வருடத்தை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 12 வருடத்திற்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 8119 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பெறலாம். கணவன் மனைவி இரண்டு பேருமே இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நாமினி இந்த பாலிசிக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை பெறுவாங்க. டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை சிங்கிள் லைஃப்பில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களோ அதே முறையை தான் இங்கேயும் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.